ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா வந்து கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நம்ம இன்னைக்கு வந்து இன்ட்ரொடக்ஷன் கொடுக்க போகிறோம் ஸோ வாட் இஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டெஃபினேஷன் வந்து நான் சொல்லிடுறேன் அதை பற்றி ஸோ சிஸ்டம் அப்படின்னா சொல்லி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர் காம்போனென்ட்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீக்வன்ஸ் அதாவது வந்து எலமெண்ட்ஸ் இருக்கலாம் எலக்ட்ரிகல் எலமெண்ட்ஸோ எலக்ட்ரானிக்ஸ் எலமெண்ட்ஸோ அல்லது காம்பனெண்ட்ஸ் நம்ம சொல்லிக்கலாம் அது எல்லாமே வந்து நம்ம க்ளோஸ் டு பார்த்தா க்ளோஸ் டு பார்த்தா இருக்கணும்னு அவசியம் இல்லை பட் ஒரு சீக்வன்ஸாக ஒரு ஆடராக நம்ம வந்து கனெக்ட் பண்ணி ஆப்ரேட் பண்ணும்போது வந்து அதோட பேர் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அப்படிங்கிறது அது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுவிட்ச் இருக்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேறு என்னலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு பல்பு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கலாம் அதுக்கு கிராஸாக வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கலாம் அப்படி இல்லைனா வேறு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று கனெக்ட் பண்ணி இந்த பல்புக்கு மாட்டிருக்கலாம் ஸோ இது எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் ஒரு காம்போனெண்டு சுவிச் ஒரு காம்பனன்ட்டு பல்பு வந்து ஒரு காம்போனெண்டு இந்த மூணையும் நம்ம கனெக்ட் பண்ணும்போது என்ன வந்து இது வந்து ஒரு சிஸ்டமாக மாறுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இது எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் எலமெண்ட்ஸ் கரெக்டாக ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது சிஸ்டமாக மாறுது அப்போ கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவுட்புட் குவான்டிட்டி இஸ் கண்ட்ரோல்டு பை த இன்புட் குவான்டிட்டி இன்புட் குவான்டிட்டியை நீங்கள் வேரி பண்ணுறது மூலமாக அவுட்புட் குவான்டிட்டியை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா அது பேர் தான் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி டெஃபினிஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஸோ இது இந்த கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிங்கிறதுல வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் லூப் சிஸ்டம் க்ளோஸ் லூப் சிஸ்டம் ரெண்டு டைப் ஆஃப் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரெண்டு சிஸ்டமே வந்து கண்ட்ரோல் சிஸ்டம் கீழே வரக்கூடிய ரெண்டு டைப் ஸோ ஓப்பன் லூப்பாக இருந்தாலும் சரி க்ளோஸ் லூப்பாக இருந்தாலும் சரி ரெண்டுமே வந்து சிஸ்டம் சிஸ்டம் தான் ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிறது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் பட் ரெண்டுக்கும் சின்ன டிஃப்ரென்ஸாக இருக்குது அது என்னங்கிறத நான் அடுத்த சொல்கிறேன் ஓப்பன் லூப் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் சிஸ்டம் விச் டஸ் நாட் ஆட்டோமேட்டிக்கலி கரெக்டாக வேரியேஷன் இன் இன் இட்ஸ் அவுட்புட் அதாவது ஒரு அவுட்புட்டில் வந்து ஒரு வேரியேஷன் வருது அப்படின்னா நார்மலாக வந்து ஒரு லீனியர் சிஸ்டம் அப்படின்னா அவுட்புட் ஃபாலோஸ் இன்புட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து இன்புட் எப்படி கொடுக்குறமோ அதை பொறுத்து அவுட்புட்டோட வேரியேஷன் கரெக்டாக லீனியராக இருந்ததுன்னா அது வந்து லீனியர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இந்த சிஸ்டம் பொறுத்த மட்டும் இல்லை அவுட்புட் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து கரெக்ட் ஆகாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதாவது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து கரெக்ட் பண்ண முடியாது மேபி வந்து எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸஸ்னால உங்களுக்கு டெம்பரேச்சர் எஃபெக்ட்னாலேயோ அல்லது ஹீட் அதை பிரஷர் எஃபெக்ட்னாலயோ ஹியூமிடிட்டினாலேயோ நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்புட்டை பொறுத்து அவுட்புட் புட் வந்துக்கிட்டே இருந்தாலும் ஒரு லெவலுக்கு மேலே சேஞ்ச் ஆகிடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க சேஞ்ச் ஆச்சுன்னா உங்களால் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அதாவது வந்து ஹியூமனால் மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும் மேனுவலாக தான் நம்ம இன்புட் ஆப்ரேட் பண்ணி தான் அவுட்புட் வந்து கண்ட்ரோல் பண்ணணுங்கிற பேர் தான் ஓப்பன் லூப் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் டயக்ராம் போட்டிருக்கேன் ஸோ இன்புட் சிஸ்டம் இது அவுட்புட் ஸோ இன்புட்டு அவுட்புக்கும் சம்மந்தமே கிடையாது இன்புட் எப்படி கொடுக்கணும் அதை பொறுத்து அவுட்புட் வரும் பட் மேபி எக்ஸ்டனல் டிஸ்டர்பன்ஸ் அவுட்புட் சேஞ்ச் ஆகலாம் நீங்க மேனுவலாக இன்புட் பண்ணி தான் அவுட்புட்டை கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கிறது தெரிஞ்சுக்கோங்க வந்து ஓப்பன் லூப் சிஸ்டம் அப்படிங்கிறது சொல்றாங்க வந்து லூப் சிஸ்டம் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க அது என்ன அப்படிங்கிறத நான் அடுத்ததான் சொல்கிறேன் ஸோ க்ளோஸ் லூப் சிஸ்டம்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் கேன் பி கண்ட்ரோல் பைய ஃபீட்பேக் சிஸ்டம் அதாவது வேற ஒன்றும் இல்லை அவுட்புட்ல ஏதாவது சேஞ்ச் வந்தது அப்படின்னா அந்த சேஞ்சை டிடெக்ட் பண்ணி ஒரு ஃபீட்பேக் சிஸ்டம் மூலமாக அதை ஒரு பார்ட் ஆஃப் தி அவுட்பட்டை எடுத்து இன்புட்ல கொடுத்துருவாங்க ஸோ தட் அவுட் புட் வந்து ஆனாலும் கரெக்டாக நமக்கு என்ன மாதிரி அவுட் புட் வேணுமோ அதை அந்த ஃபீட்பேக் சிஸ்டம் யூஸ் பண்ணி நாம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஓப்பன் லுப் சிஸ்டம் கம்பேர் பண்ணும்போது க்ளோஸ் லூப் சிஸ்டம் தான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க க்ளோஸ் லூப் தான் வந்து ரொம்ப அட்வான்டேஜான ஒரு சிஸ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஸோ இதுதான் வந்து க்ளோஸ் லூப் சிஸ்டமோட டெஃபினிஷன் ஸோ இல்லை என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர் ஒரு ஓப்பன் லூப் சிஸ்டம் ஒரு ஃபீட்பேக் ஸோ ஓப்பன் லூப் சிஸ்டம்ல ஒரு ஃபீட்பேக்கை மாட்டி அவுட் புட் ஒரு பார்ட் ஆஃப் அவுட் புட் எடுத்து இன்புட்ல கொடுத்தீங்கன்னா சிஸ்டமாக மாறிடும் அப்படிங்கறத லூப் சிஸ்டமுக்கு நம்ம ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான எக்ஸாம்பிள் சொல்லலாம் சரிங்களா சோ இதை சொல்லி பெஸ்ட் எக்ஸாம்பிள் டிராஃபிக் லைட் சிஸ்டம் சொல்லலாம் டிராஃபிக் லைட் நம்ம பார்த்துக்கோ நார்மல் நம்ம வந்து ரோட்ல இருக்கோம் அப்படின்னா வந்து லைட் சிஸ்டம் பார்த்துக்கோ ரெட் ரெடு எல்லோ க்ரீன் மூணு லைட் கரெக்டாக இது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் டிலே பொறுத்து நமக்கு வந்து அக்கறாகும் ரெட் கலர்னா நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம் ஒரு குறிப்பிட்ட டைம் டிலே டிலேக்கப்புறம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா எல்லோ லைட் ஏரியா ஆரம்பிக்கும் ஸோ நம்ம ரெடியாக ஆரம்பிப்போம் அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைம் டிலேக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கிரீன்லைட் ஏரியா நம்மனா வந்து கிளம்பி போயிடும் ஸோ இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் கண்ட்ரோல் வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகுது நீங்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு டைம் டிலே செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ் ரூப் சிஸ்டமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதாவது வந்து ஆட்டோமேட்டிக்காவே அவுட்புட் வந்து நமக்கு என்ன வேணுமோ அது வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம் நம்ம இன்புட் கொடுக்கறது மூலமாக அப்படிங்கிறத சொல்கிறாங்க இது வந்து மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்டை வச்சு சொல்கிறாங்க இதை வச்சு ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு போர்டு சுவிட்ச் போர்டு ஒன்று இருக்குது ஸோ பார்த்திங்க அப்படின்னா சுவிச் இருக்குது அது மாதிரி வந்து ஒரு பாயிண்டர் இருக்குது அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெகுலேட்டர் இருக்குது அது என்ன ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து ஃபேனுக்குள்ளே ரெகுலேட்டர் சரிங்களா ஸோ ஃபேனுக்குள்ள ரெகுலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெகுலேட்டர் வந்து வந்து நம்ம ரெகுலேட் பண்ணுறது மூலமாக ஃபேனோட ஸ்பீட் வந்து கண்ட்ரோல் பண்ண ஆகும் வச்சா ஸ்லோ சுத்தம் டூல வச்சா நல்லா சுற்றும் த்ரீல வச்சால் இன்னும் ஸ்பீடாகும் ஃபோர்ல வச்சால் இன்னும் பயங்கர ஸ்பீடாக ஓடும் ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு இன்புட் குவான்டிட்டி இருக்குது கரெக்டாக ஸோ ஒரு இன்புட் குவான்டிட்டியை எலக்ட்ரிக்கல் வாண்டிட்டியை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணுறது மூலமாக நம்ம மெக்கானிக்கலாக வந்து ஸ்பீடாவது வந்து ரொட்டேஷன் மூவ்மெண்ட்டாக நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் சிஸ்டமோட பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம் ஸோ க்ளோஸ் லூப் சிஸ்டம் வந்து நான் எல்லா இடத்துலையுமே ப்ரிஃபர் பண்றாங்க ஸோ அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக இருக்கும் மோர் ஸ்டேபிள் லெஸ் அஃபெக்ட் பை நாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளக்ஸ் அண்ட் காஸ்ட்லி அண்ட் ஃபீட்பேக் ப்ரொடியூசஸ் ஓவரால் கெயின் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபீட்பேக் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீட்பேக் மூலமாக நம்ம அவுட்புட் எடுக்கிறோம் கரெக்டாக எடுக்கனால கெயின் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் தான் செய்யும் சொல்கிறாங்க ஸோ இதான் ஃபிரெண்ட்ஸ் வீட்ல சொல்ல நினச்சேன் ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன் ஸோ நாளைக்கு இது மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமஸில் லீவ் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு என்னென்ன என்ன மாதிரியான வீடியோ வேணுங்குறதாக கம்மிஸ்ட்ல இருங்க ஸோ நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் திரும்பவும் அதுவரை சி கைஸ் டேக் கேர் பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்